திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஓ மை கோஸ்ட். இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. இந்த படத்தோட ஹீரோயின் வந்து சன்னி லியோன், தர்ஷா குப்தா, சதீஷ், ரமேஷ் திலக் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் யுவன், இதுக்கு முன்னாடி இரண்டு படங்களை இயக்குன யுவன் வந்து இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் டீசர் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சன்னி லியோன் வந்து நடிச்சிருக்கிறதுனால இந்த ட்ரெய்லரும் டீசரும் பெரிய அளவில் வந்து வைரலாகி போச்சு. இந்த படம் ஹிட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் இப்போ திரை விமர்சனத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அனகொண்டபுரம்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது, ஒரு கிராமம், மலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து தங்கதுரை இருக்கார். அவர் அந்த கிராம மக்கள்லாம் வந்து ஒரு பேய் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயக்கிறாங்க. அங்கே வந்து மொட்டை ராஜேந்திரன் வந்து ஒரு சிவனடியாராக வராரு. அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் ஓப்பன் பண்ணால் சதீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா டைரக்டர், கதை சொல்கிறதுக்காக அலைஞ்சிட்ருக்காரு. அவருடைய கேமராமேனாக ரமேஷ் திலக் வராரு. இப்படி கதை சொல்ல போயிட்டுருக்கும்போது அவர் சதீஷ் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷா குப்தாவை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி கதை ஒரு கதை போகும்போது அந்த கதைக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்படி போயிட்டுருக்கும்போது அங்கே சிவனடியாராக இருக்கக்கூடிய மொட்டை ராஜேந்திரன் என்ன சொல்கிறாருனா, ஒரு படத்தை வரைஞ்சி இவர் வந்தால் தான் இந்த பேயை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பேய் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்தால் பெரிய பாதிப்பை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி படத்தோட ஓப்பனிங்லேயே சொல்கிறாரு. அந்த படம் வரைஞ்சது யாருன்னா சதீஷோட போட்டோம். இப்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆவியை போய் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக சிலர் வந்து தியானம் பண்ணுற இடத்துக்கு வந்து ரமேஷ் திலக் போகிறாரு. அங்கே சதீஷ் போகிறாரு. அங்கே ஒரு பிரச்சனையாகி பேய் இவங்க வீட்டுக்கு வந்துடுது. இன்னொரு ஆவி ஆவி வந்ததுக்கப்புறம் அந்த ஆவி வந்து தர்ஷா குப்தா மேலே போயிட்டு இவங்க அனகொண்டபுரம் போகிறாங்க, அந்த கிராமத்துக்கு போகிறாங்க, அந்த கோட்டைக்கு போய் அந்த பேயை எழுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த ஓ மை கோஸ்ட் படத்தோட செகண்ட் ஹாஃபாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது சன்னி லியோன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த படத்தை பார்க்க வர ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஏமாற்றம் இருக்குது. ஏன்னா படத்தோட செகண்ட் ஹாப்பில் தான் அவங்க வந்து ஒரு 10 சீன் 15 சீன் தான் வராங்க. மற்றபடி சதீஷ், தர்ஷா குப்தா, ரமேஷ் திலக் இவங்க தான் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிறாங்க. மொட்டை ராஜேந்திரன் இவங்க தான் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிறாங்க. ரீரெக்கார்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. சாங்ஸ் வந்து ஒன்றும் பெரிய அளவில் சாங்ஸ் வந்து ஒன்றும் ரசிக்கும்படியாக இல்லை. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் விசுவலும் ரொம்ப அருமையாக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதாவது பல கோடி ரூபா செலவழித்து இவங்க படம் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி 10 கோடி வரைக்கும் கூட அந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்கலாம் என்னுடைய இதுபடி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி சுவாரஸ்யமாக இல்லை. அந்த கதைக்கும் திரைக்கதைக்கும் இவங்க வந்து ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கதை எழுதுறதுக்கும் திரைக்கதை எழுதுறதுக்கும் வந்து டைம் எடுத்திருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதுக்கு செலவு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஓ மை கோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாரான படம் தான். நான் பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா தாராளம் இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.